அனைவரும் மோக்கவசம் அணியுங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் பாதுகாப்போடு இருங்கள் கொரோனாவிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் நான் தனி அறையில் இருப்பதன் காரணமாக மோக்கவசத்தை கழற்றிவிட்டு உங்களோடு பேசுகிறேன் நீங்கள் இப்படிப்பட்ட சூழலில் இல்லாதபோது கட்டாயம் மோக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதரந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியா முழுவதும் இந்த கொரோனா பேண்டமிக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பேரிழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த பேரழிவுக்கு மத்தியில் பல துறையைச் சேர்ந்தவர்கள் பல இக்கட்டான சந்திச்சிட்டு வராங்க உதாரணத்திற்கு மருத்துவத்துறையாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் கர்ப்பிணிகளாக இருக்கட்டும் இப்படின்னு பல பேர் தங்களுடைய பாதிப்புகளை வந்து அனுபவிச்சுட்டு வராங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு மத்தியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுது அதுதான் குழந்தைகள் இந்தியா முழுக்கவே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெற்றோர் முழு இரண்டு பேரையுமே அல்லது ஒரு பெற்றோரை மட்டுமே இழந்த குழந்தைகள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் அதிகமாக இருக்கிறதா நம்ம தகவல் கிடைக்கிது ஏப்ரல் ஒன்னிலிருந்து மே இருபத்தி ஐந்து வரையிலான இந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதுமே ஒரு ஐநூற்றி எழுபத்தி ஏழு குழந்தைகள் பெற்றோரை இழந்து தவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்திய அரசாங்கத்தின் தரவுகள் நமக்கு தெரிவிக்கிறது இந்த நேரத்தில் நம்மளால் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இருக்குது இந்த குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பாளர்களும் சரியான ஊட்டச்சத்துல உணவுகளும் கிடைக்கல அப்படின்னா இந்த குழந்தைகள் மீண்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த குழந்தைகள் மிக நிச்சயமாக சுரண்டலுக்கும் ஆட்கடத்தலுக்கும் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க யூனிசெஃப்பில் இந்தியாவினுடைய தலைவராக தவிடக்கூடிய யாஸ்மின் ஹக் அவர்கள் ரொம்பவும் மனதை உருக வைக்கக்கூடிய சோக கதைகளை நம்மளால் சமூக வழிகளில் பார்க்க முடிகிறது குழந்தைகள் வந்து தங்களுக்கான உதவிகளை கேட்கிறது நம்மளால் வந்து உணர முடிகிறது குழந்தைகளுடைய பாதுகாவலர்கள் உற்றவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர்களை இழந்து வாடக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை வந்து செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து அரசாங்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே சமூக ஊடகங்களில் இப்படிப்பட்ட உதவிகள் கேட்கும்போது உடனடியாக சமூக ஊடகங்கள் வழியாகவே இந்த குழந்தைகள் வந்து தத்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஒரு வகையில் சமூக ஊடகத்தில் கேட்குறாங்க குழந்தை வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல நோக்கம் வந்து வெளிப்படையாக மேலிடம் பார்க்கும்போது தெரிஞ்சாலுமே கூட எந்த நோக்கத்திற்காக அவங்க தத்தெடுக்கிறாங்க இந்த நோக்கத்தின் பின்னணி என்ன அவர்கள் யார் இந்த குழந்தைய அவங்க தொடர்ந்து எப்படி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இல்லீகலான ஒரு விஷயம்தான் அப்படின்னு குழந்தைகளுக்கான மற்றும் பெண்களுக்கான துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா உண்மையிலேயே ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற தரவுகள் வந்து தெரிவிக்கப்படணும் அதே போல் அந்த குழந்தைகளுக்கு எந்த பெற்றோரும் இல்லை யாராலுமே பார்த்துக்கொள்ள முடியாது அப்படின்னா அவர்கள் சட்டப்பூர்வமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து தங்க வைக்கப்படுவாங்க பராமரிக்க செய்யப்படுவாங்க அவர்களுக்கு தேவையான உதவியை வந்து அரசாங்கம் மாநில வாரியாக மாவட்ட வாரியாக வழங்கும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இந்த நடைமுறையை மீறி கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தின்னு அதிகாரிகள் பட்டாரத்தை தெரிவிக்கிறாங்க காரணம் சமூக வலைதளங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மோசமான விஷயங்கள் நம்மளால் கேட்க முடிகிறது தாய்ப்பால் இல்லாமல் குழந்தைகள் வாடிக்கிட்டு இருக்காங்க காரணம் குழந்தை உடனே ஒரு ஐந்தாறு மாதங்களில் வந்து தாய் இறந்திருப்பாங்க அவரோட தந்தையும் இருக்க மாட்டார் உறவுகள் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ தாய்ப்பாலுக்கு இயங்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுக்கு இயங்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க இவர்களை குறிவைத்து இந்த நேரத்தில் ஒரு சில இல்லீகல் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அரசாங்கம் உணர்த்த வராங்க இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அகஞ்சா ஸ்ரீவத்சவா அப்படிங்கிற ஒரு கொரோனா காலத்தில் குழந்தைகளுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஹெல்ப்லைனை உருவாக்கிய ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதிகாரிகள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு தொய்வான நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தினசரி அழைப்புகள் பெற்றோர்கள்டும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த அழைப்புகள்லாம் வந்து தொடர்ந்து பேசவே முடியல கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே முந்நூறுக்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க எவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எங்களுக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது எங்களால் எல்லா விஷயங்களுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அப்படின்னு தங்களுடைய கவலையை தெரிவிச்சிருக்கிறாரு அகஞ்சா ஸ்ரீவத்சவா இது போன்ற ஒரு அவசரமான சூழலில் அவசரமான கதியில் உடனே வாங்க உடனே குழந்தையை காப்பாற்றுங்க உடனே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்கள் கடத்தல் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் இந்த நேரத்தில் கூட பெண் குழந்தைகளை குறிவைத்து நிறைய பேர் கடத்தல் கூட கடத்தல் செய்யக்கூடிய விஷயங்களும் நடக்கிறதாக ஸ்ரீவத்சவ் வந்து கவலை தெரிவிச்சிருந்தார் இதற்கு ஒரு சில முக்கியமான உதாரணங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஏஎஃப்பி அப்படிங்கிற ஊடகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏஎஃப்பி ஊடகத்தினுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு உதவி கேட்டு அழைப்பு வந்திருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அந்த மெசேஜ் என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு வயது பெண் குழந்தை இரண்டு மாத ஆண் குழந்தை உதவி தேவைப்படுகிறது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தி அதாவது பிராமின் சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க இரண்டா உதவி கேட்குறாங்க ஆனால் ஒரு ஒரு சாதிய வார்த்தையை பயன்படுத்தி இந்த சாதியை சந்தை குழந்தைகள்னு ஏன் போடணும் அப்படின்னு திருப்பி அவங்களுக்கு அழைக்கும் போது அந்த எண் வந்து சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு ஸோ உதவி கேட்குறவங்க என்ன மைண்ட் செட்டில் உதவி கேட்குறாங்க என்ன காரணத்தை அடிப்படையாக வச்சு உதவி கேட்குறாங்க ஒருவேளை ஏதாவது மறைமுகமான அஜெண்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது போன்ற செய்திகளை வந்து எழுப்புது இதே போல் டிப்ளமாட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்திருக்குது அந்த செய்தியில் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பெயர் சொல்ல முடியாத ஒரு கிராமத்தில் இருந்து தேவி அப்படிங்கிறவங்க கொரோனா விளையாட குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஸோ இவங்களும் வந்து இவங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து அனுப்பியிருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க நிறைய உதவிகளை செஞ்ச பிறகே ஒரு கட்டத்தில் அழைச்சி பேசுவோம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்கள அணுக முடியல அவங்களுடைய தொடர்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு ஸோ இது போல் தொடர்ந்து உதவிகள் வாங்குறாங்க ஆனால் அவங்க யார் என்னங்கிற விவரமோ தொடர்ந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு இது போன்ற ஊடகங்கள் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துக்கிறது குழந்தைகள் உரிமைகள் தன்னார்வ தொண்டு நிறுவனமான பிராத்ஸான் இந்தியா அறக்கட்டளையின் படி அவங்க வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருந்தாங்க அந்த ஆய்வில் வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அல்லது கொரோனாவால் இறந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெஜிடபிள்ஸ் செல்லிங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காய்கறி விற்கிறவங்க யாரும் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க ஸோ அவர்களுக்கு தேவையான உணவுகள் ஏதோ ஒரு வகையில் தடை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது இதன் மூலமாகவும் குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏற்கனவே அந்த குழந்தைகள் வந்து நிதி நெருக்கடியில் தவிக்கிறாங்க மன ரீதியான மன உளைச்சல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ உணவும் அவங்களுக்கு கிடைக்காத போது இன்னுமே மோசமான நிலைக்கு இந்தியாவினுடைய எதிர்கால சந்ததிகள் போய் தள்ளி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுகள் நமக்கு உணர்த்துகிறது இந்த ஒரு மோசமான நெருக்கடியான காலகட்டத்தை எதிர்ப்பதற்கு இதை எதிர்த்து போராடுவதற்கு பல மாநில அரசுகள் மனிதாபிமான முறையில் பல முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க முடிக்கி விட்டுருக்கிறாங்க அதில் எந்தெந்த மாநிலங்கள் எதை போன்ற விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கேரளா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு முதல்ல எடுத்த ஒருநிலையை அவங்களுடைய வங்கி கணக்கில் மூன்று லட்சம் ரூபாய் தொகையாக போட்டுடுறாங்க அதன் பிறகு மாத மாதம் அந்த குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் தங்களுடைய பள்ளியிலிருந்து பட்டப்படிப்பு வரைக்கும் இலவசமாக கல்வியை கற்கலாம் அதற்கான செலவை அரசாங்கமே ஏற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு மிகவும் பலத்த வரவேற்பை இந்தியா முழுக்க பெற்றுச்சு அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமும் இருந்துச்சு கர்நாடகா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விடுதிகளை உருவாக்குனாங்க அவர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல தேவையான சகலவிதமான வசதிகளையும் உருவாக்குவதற்கான விஷயங்களை முடுக்கிவிட்டாங்க விட்டாங்க ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு அப்படிங்கிற ஒரு உதவி எண்ணையும் வந்து அறிவித்தார் இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளை மட்டுமே கண்காணிப்பதற்காகவும் இந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காகவும் ஒரு நோடல் ஆஃபீஸர் மோகன்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நியமிச்சிருக்கிறது கர்நாடக அரசு ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள்லையுமே குழந்தைகள் பராமரிப்பு பள்ளிகளை உருவாக்குங்க விடுதிகளை உருவாக்குங்க அந்த இடங்களில் குழந்தைகளுக்கு மட்டுமே என்று ஒரு ஸ்பெஷலான விஷயங்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் இரண்டு ஹெல்ப்லைன் நம்பர்களை உருவாக்கியிருந்தார் ஒன்று வந்து ஒன்று எட்டு ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஆந்திராவில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு விருப்பப்படுபவர்கள் ஆந்திர அரசை நேரடியாக அணுகிறாங்க அல்லது அவங்க உறவினர்கள் கையில் ஒப்படைக்கிறாங்க அப்படி உறவினர்களை இருக்க விருப்பப்பட்டால் அந்த குழந்தைங்க அனுப்புகிறாங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கமே தத்து அதை வளர்க்குறாங்க அப்படி அரசாங்கமே வளர்க்கும் போது வறுமை கோட்டுக்கு கீடு இருக்கக்கூடிய குழந்தைகள் வங்கி கணக்கில் பத்து லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக போடுறாங்க அப்படி பராமரிப்பாளர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இருபத்தி ஐந்து வயதாகும்போது அந்த குழந்தையினுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும் அதுவும் அந்த குழந்தைக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப ஒரு ப்ரொக்ரெசிவான ஸ்டெப்ஸை ஜெகன்மோகனும் எடுத்திருக்கிறார் மகாராஷ்டிர அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக இரண்டாயிரத்தி இருநூற்று தொண்ணூறு குழந்தைகள் வந்து ஒன்று அல்லது இரண்டு பெற்றர்களும் இழந்திருக்கிறார்கள் எங்களுடைய மாநிலத்தில் அப்படிங்கறத வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு மாவட்டங்களுக்குமே ஒட்டுமொத்தமாக பத்து பேர் கொண்ட ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க மகாராஷ்டிரா அரசாங்கம் இது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் சரியான பாதுகாப்பான முறையில் தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க அப்படி கண்காணிக்கும் போது கூடுதலாக அவர்கள் சுரண்டலுக்கும் கடத்தலுக்கும் ஆட்படுத்தப்படலை அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துறாங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து குழந்தைங்க தத்தெடுக்கிறதா சொல்கிறாங்க அவர்கள் இந்த குழந்தைகளை கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ஸோ அதையும் இந்த பத்து பேர் கொண்ட இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆனது ரொம்ப சிவியராக வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் மகாராஷ்டிரா அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த உத்தரப்பிரதேசத்தில் சிறார் நீதி அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் படி மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் அவர்கிட்ட வந்து முழு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த மாநில குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து குழந்தைகள் மட்டுமே தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க எந்தெந்த குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கீடுகளை எடுத்து அவர்களுக்கான நீண்டகால பராமரிப்பு குறித்தான விஷயங்களை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சு அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான இந்த என்டிஏ ஆட்சி அமைந்து வருகின்ற மே முப்பதாம் தேதியோட ஏழு ஆண்டுகள் நிறைவு பெறுது இந்த ஏழாம் ஆண்டு நிறைவு பெறும்போது ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க அதுதான் முகமந்திரி வத்ஸ்யா யோஜனா இந்த முகமந்திரி வத்யா யோஜனா திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பொதுவாகவே பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு இருபத்தி ஓரு வயது வரைக்கும் மாதா மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அவர்களுக்கென்று இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கென்று மாதா மாதம் மூவாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க இடஒதுக்கீடு அரசு வேலைகள் இடஒதுக்கீடு ஐந்து சதவீதம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகணுன்னா மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த குழந்தைகளை அவர்களை கவனிப்பதற்கென்று முத முதல்ல ஸ்டெப் எடுத்த ஒரு பிரைமரி ஸ்டேட்ஸில் வந்து மத்திய பிரதேசமும் ஒன்று ஸோ சிவராஜ் சிங் சவுகான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாரு இந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி ஃப்ரம் ஸ்டார்டிங் பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி கொடுக்குறாங்க மாதம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்ததாக வந்து சத்தீஸ்கர் அரசாங்கத்தை பற்றி பார்க்கலாம் சட்டீஸ்கர் அரசாங்கம் பார்த்திங்கன்னா இந்த கோவிடால பாதிக்கப்பட்டு பெற்றோர் இழந்த குழந்தைகளுடைய பள்ளிக்கல்விக்கான செலவு ஏற்கா சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஸ்டார்டிங் ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ஐநூறு ரூபாயும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயும் வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க அது போத் கவர்மெண்ட் மற்றும் தனியார் பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே பொருந்தும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க டெல்லி டெல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவிடால பெற்றோர் எழுந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை முழுமையாக ஏற்கிறாங்க அனைத்து கல்வி செலவுகளும் ஏற்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறைக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்க மேலும் குழந்தைகள் நலத்துறைக்கு முன்பாக கோவிடால பெற்றோர் எழுந்த குழந்தைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே ஆஜர்படுத்தப்பட வேண்டும் அவருடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க டெல்லி அரசாங்கம் ஒடிசாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஒடிசா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உடனடியாக கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு அப்படிங்கிற தொடர்பு எண்ணையும் இது மட்டும் இல்லாமல் ஒடிசா ஸ்டேட் கமிஷன் ஃபார் சைல்டு ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது நான்கு அப்படிங்கிற ஒரு எண்ணையும் கொடுத்துருக்குறாங்க போல் ஸ்டேட் லெவலில் கோவிடுக்கான ஒரு ஹெல்ப்லைனா ஒன்று பூஜ்ஜியம் நாலு அப்படிங்கறதையும் வெளியேற்றிருக்கிறாங்க ஸோ கோவிடால பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுடைய கல்வி செலவை இவர்களும் முழுமையாக ஏற்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முப்பது மாவட்டங்களையும் இந்த குழந்தைகளுக்கென்று தற்காலிக வீடுகளை முதல்ல அமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பாக இன்னும் தமிழக அரசாங்கம் வந்து குழந்தைகளுக்கென்று இன்னும் பிரத்யேகமாக எந்த ஒரு பெரிய அறிப்பையும் வெளியிடலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ தமிழக அரசாங்கமும் இது தொடர்பாக ஒரு நல்லதொரு முடிவை எடுக்கணும் ஏன்னா முக்கியமான ஒரு புரொக்ரஸிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் குழந்தைகளின் நலன் மீதும் பெற்றோரை எத்தனை குழந்தைகள் இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கீடுகளையும் உடனடியாக வெளியிட்டு அந்த குழந்தைகளின் பாதுகாப்பை தமிழக அரசாங்கம் உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் பல சமூக ஆர்வலுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி நம்ம சொல்லி ஆகணும் அரசாங்க அதிகாரிகளின் தலையீடு இல்லாமல் குழந்தைகளை தத்தெடுப்பது அப்படிங்கிறது சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக உணரணும் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய உள்ளூர் காவல்துறைக்கு தெரிவிங்க அல்லது குழந்தைகள் நல குழுவுக்கு அறிவீங்க அப்படி இல்லைன்னா ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு அப்படிங்கிற உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படலாம் நன்றி மற்றொரு செய்தியை சந்திக்கிறேன் வணக்கம்